வணக்கம். புதுயுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நந்தினி சதீஷ்குமார். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தொழிற்சாலை ரசாயன கழிவுகள் கலப்பதால் மாசடைந்து வரும் செம்பரம்பாக்கம் ஏரி. சென்னை குடிநீருக்கு ஆபத்து ஏற்படும் என்பதால் அரசு உடனடியாக ஆய்வு செய்ய பொதுமக்கள் கோரிக்கை. ஆன்லைனில் பாடம் நடத்திவிட்டு நேரில் தேர்வு நடத்த ஆசிரியர் பட்டய பயிற்சி மாணவர்கள் எதிர்ப்பு. பொன்னேரியில் தேர்வுகளை புறக்கணித்து போராட்டம். ராஜபாளையம் அருகே மாணவர்களை பள்ளிக்கு அனுப்ப மறுத்த பெற்றோர்கள் இடிந்து விழும் ஆபத்தில் உள்ள தொடக்கப்பள்ளி கட்டிடத்தை சீரமைக்க கோரிக்கை. உள்ளூரிலும் வெளிமாநில சந்தையிலும் மறிக்குழுந்து பயிருக்கு கிராக்கி. கூடுதல் விலை கிடைக்கும் என்பதால் நடவு பணியில் தீவிரம் காட்டும் விவசாயிகள். செங்கல்பட்டு மாவட்டத்தில் சொர்ணாவாரி சாகுபடியில் 50,000 ஏக்கரில் நெற்பயிர் விளைச்சல். அறுவடையான நெல்லை விரைந்து கொள்முதல் செய்ய விவசாயிகள் வலியுறுத்தல். ராமநாதபுரம் மண்டபம் பகுதியில் இரட்டை மடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடித்த 3 விசைப்படகுகள் பறிமுதல். டீசல் மானியம் மீன்பிடி அனுமதியை ரத்து செய்து மீன்வளத்துறை அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை பார்க்கலாம். யூடியூப் சேனல்கள் செய்தி இணையதளங்களில் பொறுப்பில்லாமல் பொய் செய்திகள் வெளியிடப்படுவதாக உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. நாட்டில் 54% முதல் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. செப்டம்பர் 5 ஆசிரியர்கள் அனைவருக்கும் தடுப்பூசி போட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அறிவித்துள்ளார். வெளிப்படைத்தன்மை தொடர்பான ஐரோப்பிய கூட்டமைப்பின் தகவல் விதிகளை மீறியதாக வாட்ஸ்அப்புக்கு அயர்லாந்து நாடு ₹1,948 கோடி அபராதம் விதித்துள்ளது. இலங்கையில் பொருளாதார நெருக்கடி தீவிரமானதால் அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை பன்மடங்கு அதிகரித்துள்ளது. டோக்கியோ பாரா ஒலிம்பிக்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீரர் பிரமோத் பகத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஐடா புயல் தாக்கத்தால் அமெரிக்காவின் பல்வேறு நகரங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. வரலாறு காணாத வெள்ளம் ஏற்பட்டுள்ளதால் நியூயார்க் நகரில் அவசர காலநிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையிலிருந்து திருவள்ளூர் அருகே பூண்டி ஏரிக்கு தண்ணீர் வருகிறது. பூண்டியிலிருந்து செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வரும் கிருஷ்ணா கால்வாயில் தண்டலம், மேவலர்குப்பம் ஊராட்சிகளின் குடியிருப்புகள், நிறுவனங்கள், தனியார் கல்லூரிகள் உள்ளிட்டவைகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்யப்படாமல் நேரடியாக விடப்படுகிறது. அதேபோல ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சியில் உள்ள சுமார் 500,000 மேற்பட்ட குடியிருப்புகளின் கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்யப்படாமல் சௌத்ரி கால்வாய் வழியாக செம்பரம்பாக்கம் ஏரியில் சென்று கலக்கிறது. இருங்காட்டுக்கோட்டை தொழிற்சாலைகளில் இருக்கக்கூடிய ரசாயனம் நிறைந்த கழிவுநீரை லாரிகளில் கொண்டு வந்து செம்பரம்பாக்கம் செல்லும் நீர்வரத்து கால்வாயில் எந்தவொரு அனுமதியும் இல்லாமல் கொட்டிவிடுகிறார்கள். நாளொன்றுக்கு தோராயமாக 50-க்கும் மேற்பட்ட லாரிகள் இச்செயலில் ஈடுபடுகிறார்கள். எனவே சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரமான செம்பரம்பாக்கம் ஏரி நீர் மாசடைந்து சுகாதார சீர்கேட்டின் பிடியில் சிக்கியுள்ளது.
செம்பரமாக்கம் ஏரிக்கு வரக்கூடிய நீரிலும் பேரூராட்சி ஊராட்சி மட்டுமல்லாமல் தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் கலந்துவிடுகின்றனர். இதனால் கழிவு நீர் பாசனமாக மாறக்கூடிய அபாயத்தில் செம்பரம்பாக்கம் ஏரி உள்ளது. எனவே சுத்திகரிப்பு செய்த பிறகுதான் கழிவு நீரை ஏரிகளில் விட வேண்டும் எனும் நிலைப்பாட்டை தமிழக அரசு ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கம்பெனிகளுடைய கழிவு நீரும் பல்வேறு நிறுவனங்களுடைய கழிவு நீரும் அதில் கலந்து அந்த செம்பரம்பாக்கம் ஏரியில் வருகிறது. அதே போல இந்த பக்கம் இருக்கக்கூடிய பன்னாட்டு தொழிற்சாலை சிப்காட்டில் இருந்து பன்னாட்டு தொழிற்சாலை பொறியியல் கல்லூரி கழிவுகள் எல்லாம் அந்த செம்பரம்பாக்கம் ஏரியில் வந்து அந்த கழிவு நீர் ஏரியாக அந்த ஏரி மாறுகிற மிகப்பெரும் அபாயம் இருக்கிறது. ஒவ்வொரு அந்த கழிவு நீரும் கட்டுப்பாடு கலப்பதை தடுக்க வேண்டும். சுத்திகரித்துத்தான் தண்ணீரை ஏரியில் விட வேண்டும் என்கிற நிலையை தமிழக அரசு உரிய கவனம் எடுத்து அந்த ஏரியை பாதுகாக்க வேண்டும். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள தனியார் ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளின் ஆசிரியர் பட்டய பயிற்சி மாணவர்களுக்கு தேர்வு நடைபெற்றது. இந்த நிலையில் ஆசிரியர் பட்டய பயிற்சி மாணவர்கள் 50 மேற்பட்டோர் பொன்னேரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் தேர்வு மையத்தின் முன்பு தேர்வை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 5 ஆண்டுகளாக கல்வி பயின்று வரும் நிலையில் ஒரு மாணவர்கள் கூட தேர்ச்சி பெறவில்லை எனவும் கொரோனா காலத்தில் ஆன்லைனில் பாடம் நடத்திவிட்டு இப்போது நேரடியாக தேர்வு நடத்துவதால் கொரோனா தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் நேரடியாக தேர்வு எழுதுவதால் தேர்ச்சி பெற முடியாது எனவும் மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதையடுத்து பொன்னேரி காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதையடுத்து மாணவர்கள் கலைந்து சென்றனர். எங்களுக்கு கடந்த 5 வருஷமா ஆன்லைன்ல கிளாஸ் எடுத்து எல்லாமே பண்ணி எக்ஸாம் எழுதி எங்களுக்கு 0 மார்க் 2 மார்க் தான் போடுறாங்க. இந்த வருஷம் ஆன்லைன்ல 1 பீரியட் 2 பீரியட் தான் கிளாஸ் நடந்தது, போர்ஷன்ஸ் கவர் பண்ணல. ஆனா ஆன்லைன்ல எக்ஸாம் வைக்கிறேன்னு சொல்லி கடைசி நேரத்துல ஒரு டைம் டேபிள் அனுப்பி ஆஃப்லைன்ல எக்ஸாம் வைக்கிறாங்க. புக்கே கவர் பண்ணல, ஒண்ணுமே படிக்கல, புக்ல என்ன இருக்குன்னு கூட தெரியாது. இப்ப எங்களுக்கு எக்ஸாம் நாங்க போய் என்ன எழுதுவோம் எங்களுக்கு தெரியல. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள சோழபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டடம் மிகவும் சேதமடைந்து மோசமான நிலையில் உள்ளதால் அப்பகுதியை சுற்றியுள்ள பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அனுப்ப மறுப்பதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் கதவுகள் சேதமடைந்துள்ளதால் பள்ளி கட்டடம் தற்போது மது அருந்துபவர்களின் கூடாரமாக மாறி வருவது மனவேதனையை ஏற்படுத்துவதாக சமூக ஆர்வலர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். ஊராட்சி நிர்வாகம் கடந்த சில ஆண்டுகளாக இப்பள்ளியை சரிவர பராமரிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பள்ளியின் சுவர் சிமெண்ட் ஓடுகளால் வேயப்பட்ட மேற்கூரை, ஆசிரியர் அமரும் இடத்திற்கு மேல் அமைக்கப்பட்டுள்ள மரப்பலகை, கதவுகள், மேற்கூரைக்கும் சுவற்றுக்கும் இடையே வைக்கப்பட்ட தடுப்புகள், மேசை, நாற்காலி, மின் இணைப்புகள், மானியத்தில் வாங்கப்பட்ட பீரோக்கள் உள்ளிட்ட அனைத்தும் தற்போது சேதமடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. இதனால் மாணவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியான நிலையில் அப்பகுதியை சுற்றி வசிப்பவர்கள் தங்களது குழந்தைகளை இப்பள்ளிக்கு அனுப்ப மறுப்பதாக சோழபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து சோழபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் மாரீஸ்வரியிடம் கேட்டபோது ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியை புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். எத்தனையோ பள்ளிக்கூடம் இந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பள்ளிக்கூடங்களே வந்து நடுநிலைக்கு உயர்ந்து உயர்நிலை கல்விக்கு உயர்ந்து கட்டிடங்கள் அவ்வளோ நல்ல கட்டிடங்கள்லாம் பஞ்சாயத்துக்கு உட்பட்டதில் இருக்கு. இந்த சோழவரம் பஞ்சாயத்தில் இந்த பள்ளிக்கூடம் தான் இந்த அளவுக்கு வந்து தரம் ரொம்ப குறைஞ்சி புள்ளக்காடு வர்றதுக்கே பயப்படுறாங்க. அதனால வந்து இப்போ முதல்ல வந்து கட்டிடத்தை நல்லா சரியான கட்டிடங்களை கட்டி கொடுத்து ஒரு நடுநிலை பள்ளியா நிலைமைக்கு உயர்த்தி பிள்ளைய அதிகமாக வர்றதுக்கு நல்ல ஆசிரியர்களை பயணி அமைத்து கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். சேலம் மாவட்டம் காடையம்பட்டி வட்டாரத்தில் உள்ள 10 மேற்பட்ட கிராமங்களில் வாசனை மிகுந்த மறிக்குழுந்து நடவு செய்யும் பணிகள் மும்முரமாக நடந்து வருகின்றன. மறிக்குழுந்து பயிருக்கு உள் மாநில சந்தைகள் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலும் அதிக கிராக்கி உள்ளது. வாசனை திரவிய தயாரிப்பு நிறுவனங்கள் நேரடியாக தோட்டத்திற்கே வந்து மறிக்குழுந்தை கொள்முதல் செய்கின்றனர். தற்போது அறுவடை செய்த மறிக்குழுந்து கிலோ 30 ரூபாய்க்கு மேல் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதேபோல இனிவரும் காலங்களில் கொரோனா பாதிப்புகள் குறைந்து மறிக்குழுந்தின் விற்பனையும் விலையும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் விவசாயிகள் மறிக்குழுந்தை அதிகம் பயிரிட்டுள்ளனர். இந்த செடிகளுக்கு முறையாக நீர் பாய்ச்சி தினமும் பராமரித்து வந்தால் அதிக வாசனையுடன் நன்றாக வளர்ந்து மாதத்திற்கு 2 முறை அறுவடை செய்ய முடியும் என்றும் ஒருமுறை நடவு செய்யப்படும் நாற்றிலிருந்து 5 மாதத்திற்கு மேல் அறுவடை செய்ய முடியும் என்றும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் 100 கணக்கான ஏக்கர் பரப்பளவில் மறிக்குழுந்து நடவு செய்வது அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர்.
செங்கல்பட்டு மாவட்டத்தில் சொர்ணாவாரி போகம் என சொல்லக்கூடிய இந்த போகத்தில் சுமார் 50,000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் நெல் சாகுபடி செய்துள்ளனர். தற்போது நெல்களை அறுவடை செய்து அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் கொண்டு வந்துள்ளனர். அரசு நேரடி கொள்முதல் நிலையம் மாவட்டத்தில் 25 இடத்தில் திறக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கொள்முதல் நிலையங்களை நம்பி ஏராளமான விவசாயிகள் நெல் மூட்டைகளை இந்த பகுதியில் அடுக்கி வைத்துள்ளனர். கடந்த ஒரு வார காலமாக இரவு நேரங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நெல்கள் நனைந்து வீணாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே நேரடி கொள்முதல் நிலையங்களில் வைக்கப்பட்டுள்ள அனைத்து வகை நெல்களையும் அரசு விரைந்து கொள்முதல் செய்ய விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆயிரத்து 1666 ஆண்டு செப்டம்பர் மாதம் 2 நாள் கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன் என்று அழைக்கப்படும் பெரும் தீ பரவ தொடங்கியது. லண்டன் பிரிட்ஜ் அருகில் இங்கிலாந்து மன்னர் குடும்பத்துக்கு ரொட்டி தயார் செய்யும் தாமஸ் ஃபாரினர் என்பவரின் பேக்கரியிலிருந்து தீ பரவியது. தீ மெல்ல மெல்ல தேம்ஸ் தெரு முழுவதும் பரவியது. காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததாலும் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் இருந்ததாலும் தீ வேகமாக பரவியது. 4 நாட்கள் தொடர்ந்து எரிந்த தீயால் லண்டன் நகரின் 80% பகுதிகள் எரிந்து சேதமாயின. செப்டம்பர் 2 தேதி பரவத் தொடங்கிய தீ செப்டம்பர் 6 தேதிதான் முழுமையாக அணைக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் லண்டன் நகரிலிருந்து பெரும்பாலான வீடுகள் ஒக் மரத்தால் கட்டப்பட்டிருந்தன. வீடுகளை மழையிலிருந்து பாதுகாக்கும் வகையில் சுவர்களில் தார் பூசப்பட்டு இருந்தது தீ எளிதில் பரவ காரணமாக அமைந்தது. 100,000+ பொது கட்டிடங்கள், 13,000 வீடுகள், 90,000+ மேற்பட்ட தேவாலயங்கள் மற்றும் பல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் தீயில் எரிந்து சேதமாயின. விபத்து ஏற்பட்ட சில நாட்களிலேயே மன்னர் 2 சார்லஸ் தனது தலைநகரை புனரமைக்க தொடங்கினார். எதிர்காலத்தில் தீ விபத்துகளை தடுக்கும் விதமாக வீடுகள் கற்களால் கட்டப்பட்டன. வரலாற்றில் இது கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன் என பதிவானது. ஆயிரத்து 1969 ஆண்டு செப்டம்பர் மாதம் 2 நாள் ஏடிஎம் என்று அழைக்கப்படும் ஆட்டோமேட்டிக் டெல்லர் மெஷின் அமெரிக்காவில் முதன்முதலாக பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டது. நியூயார்க் நகரம் ராக்ஃபெல்லர் சென்டரில் உள்ள கெமிக்கல் பேங்கில் இந்த ஏடிஎம் வைக்கப்பட்டது. பணப்பரிவர்த்தனைக்காக மக்கள் வங்கிகளுக்கு செல்ல வேண்டிய தேவையை ஏடிஎம்கள் குறைத்தன. பணப்பட்டுவாடா செய்யும் ஒரு கருவியை உருவாக்க பல நாடுகளில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. அமெரிக்காவில் நவீன ஏடிஎம் மெஷின்களை உருவாக்குவதற்கான யோசனையை கொடுத்தவர் டான் விட்சன். இவர் சாமான்களை கையாளும் தானியங்கி உபகரணங்களை உருவாக்கிய டோக்கிட்டல் என்ற நிறுவனத்தில் பணியாற்றியவர். ஒருமுறை வங்கியில் பணம் எடுப்பதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்த போது பணப்பட்டுவாடா செய்ய தானியங்கி கருவி உருவாக்கும் எண்ணம் விட்சலின் மனதில் தோன்றியது. அதன் பின் விட்சல் டாக்கிட்டலர் மெஷின் என்ற கருவியை உருவாக்கி அதை 1969 ஆண்டு நியூயார்க் நகரில் இருந்த கெமிக்கல் பேங்கில் நிறுவியுள்ளார். 1973 ஆண்டு அந்த கருவிக்கான காப்புரிமையையும் பெற்றார். வணக்கம், செய்திகள் தொடர்கின்றன. தமிழ்நாட்டின் சிறந்த காவல் நிலையம், மாணவர்களின் இன்னலுக்கு தீர்வு கண்ட நாமக்கல் மாவட்ட ஆட்சியர், அரசு பேருந்துகளை சிறைபிடித்த மக்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் தெற்கு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கு சென்ற மீன்பிடி விசைப்படகுகள் அரசால் தடை செய்யப்பட்ட இரட்டை மடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிப்பதாக மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து மீன்வளத்துறை உதவி இயக்குநர் தலைமையில் மெரைன் போலீசார் உதவியுடன் மீன்வளத்துறை ஊழியர்கள் கொண்ட குழு ரோந்து படகில் சென்று நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த படகுகளை சோதனை செய்தனர். அப்போது மண்டபத்தைச் சேர்ந்த 3 பேருக்கு சொந்தமான 3 விசைப்படகுகளில் இரட்டை மடி வலையை பயன்படுத்தி மீன்பிடித்தது தெரியவந்தது. இதனையடுத்து 3 விசைப்படகுகளையும் படகில் இருந்த சுமார் 3 டன் மீன்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட வலைகளையும் மீன்வளத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து படகின் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்தனா்.
வழக்கு பதிவு செய்யப்பட்ட மூன்று விசைப்படகுகளுக்கு அரசால் வழங்கப்படும் மானிய டீசல் மீன்பிடி அனுமதிச்சீட்டு உள்ளிட்டவைகள் வழக்கு முடியும் வரை ரத்து செய்யப்படுவதாக மண்டபம் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் தெரிவித்தார். பொள்ளாச்சியை அடுத்துள்ள ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள சுற்றுலா தலங்கள் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் குரங்கு அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குவிந்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட குரங்கு அருவி டாப் ஸ்லிப் வால்பாறை செல்ல தடை நீட்டிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களில் இன்று முதல் சுற்றுலா செல்ல அனுமதி வழங்கப்பட்டதால் ஆழியார் குரங்கு அருவி நோய் கட்டுப்பாட்டு விதிகளுடன் திறக்கப்பட்டுள்ளது. இங்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த சுற்றுலாப் பயணிகள் குடும்பத்தாரோடு குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். இதேபோல டாப் ஸ்லிப் பகுதியில் உள்ள அரசு தங்கும் விடுதிகளுக்கும் இன்று முதல் ஆன்லைன் புக்கிங் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பு கருதி யானை சவாரி மற்றும் மலையேற்றம் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொரோனா பொது முடக்கம் காரணமாக மன உளைச்சலில் இருந்து வந்த நிலையில் குடும்பத்தாரோடு வந்து அருவியில் குளிப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக சுற்றுலாப் பயணிகள் தெரிவித்தனர். புதுக்கோட்டையில் மனுநீதி சோழன் போல் மணி ஒன்றை அமைத்து பொதுமக்களிடம் நிறை குறைகளை கேட்டறியும் நிகழ்வு பொதுமக்களை வியப்படைய செய்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் தேசிய நெடுஞ்சாலை கீரனூரில் முகமது இலியாஸ் என்பவர் பெஸ்ட் கஃபே என்ற டீ கடை ஒன்றை நடத்தி வருகிறார். கடந்த 8 ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வரும் அந்த கடையில் முன்புறத்தில் மணி ஒன்றை அமைத்துள்ள அதன் உரிமையாளர் அதன் பக்கத்திலேயே எங்களது சேவை உங்களுக்கு பிடித்துள்ளது என்றால் மணியை அடிக்கவும் என பலகை ஒன்றையும் வைத்துள்ளார். அந்த கடைக்கு வரும் பெரும்பாலான வாடிக்கையாளர்களும் டீயை அறிந்துவிட்டு மனநிறைவோடு மணியை அடித்து செல்கின்றனர். இந்த காட்சி காண்போருக்கு வியப்பை ஏற்படுத்தினாலும் தொடர்ந்து வாடிக்கையாக அக்கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு மணி சத்தத்துடன் டீயை அருந்துவது சுகமான மனநிலையை தருவதாக தெரிவித்துள்ளனர். அங்கு எழுப்பப்படும் மணி யோசை கேட்டு தானும் மணி நிறைவை பெறுவதாக கடையின் உரிமையாளர் முகமது இலியாஸ் மகிழ்ச்சியுடன் கூறுகிறார். தருமபுரியில் சாலை வசதி செய்து தரக்கோரி அரசு பேருந்தை சிறைப்பிடித்தும் சாலையில் நாற்று நட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கனாம்புதூர் பகுதியில் 120 குடும்பங்களில் சுமார் 700க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். கடந்த 10 ஆண்டுகளாக ஊருக்குள் செல்லும் பகுதிக்கு சாலை அமைக்காததால் அப்பகுதி பொதுமக்கள் தொடர்ந்து சிரமத்துக்கு உள்ளாகி வந்தனர். தொடர்ந்து மழைக்காலங்களில் சாலை தண்ணீர் தேங்கி மிகவும் பழுதாகி குண்டும் குழியுமாக சேரும் சகதியுமாக இருந்து வருகிறது. பலமுறை புகாரளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் கிராமத்தின் வழியாக வந்த அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த அதியமான் கோட்டை காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை கலைய செய்தனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பெரிய கோம்பை மற்றும் பெரப்பன் சோலை உள்ளிட்ட பகுதிகளில் செல்போன் டவர் இல்லாததால் அப்பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் ஆபத்தான முறையில் ஆலமரத்தில் ஏறி ஆன்லைன் வகுப்புகள் பயின்றனர். இதுகுறித்து செய்தி வெளியானதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயாபி சிங் உத்தரவுப்படி புதிதாக 40 அடி உயரத்தில் 3 கிலோமீட்டர் தூரம் சிக்னல் கிடைக்கும் வகையில் சுமார் 35 லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட்டது. இதுகுறித்து மாணவ மாணவிகள் கூறுகையில் நீண்ட காலமாக செல்போன் டவர் வசதி இல்லாமல் தவித்து வந்தோம். தற்போது டவர் கிடைத்ததால் பெரிதும் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் சிறந்த காவல் நிலையமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் காவல் நிலையம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வழக்குகளை விரைவாக புலன் விசாரணை செய்து முடித்தது, நீதிமன்ற நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து விசாரணை செய்து தண்டனை பெற்றுக் கொடுத்தது, காவல் நிலையம் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டது போன்ற காரணங்களால் காவிரிப்பட்டினம் காவல் நிலையம் சிறந்த காவல் நிலையமாக தமிழக அரசால் தேர்வு செய்யப்பட்டு நினைவு பரிசு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நினைவு பரிசை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய்சரண் தேஜஸ்வி காவல் ஆய்வாளர் முரளியிடம் அளித்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் சீராப்பள்ளி, நாமகிரிப்பேட்டை, புதுப்பாளையம், வடுகம், புதுப்பட்டி உள்ளிட்ட பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழை 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்தது. இதேபோன்று ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
புதுக்கோட்டை அரசு மன்னர் கல்லூரி மற்றும் அரசு மகளிர் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நடைபெற்றது. மேலும் சிறப்பு அனுமதியின் பேரில் 308 மாணவர்களை கூடுதலாக சேர்க்க உள்ளதால் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் வந்து கலந்தாய்வில் கலந்து கொண்டனர். பெரிய முட்டையிடுவோம் உயிரணும்னாக்கா இப்போதைக்கு ஈம கோழி தான் சொல்லுவாங்க. உலகத்துல எல்லாம் அழிஞ்சு போச்சு. டைனோசர் முட்டை தான் பெரிய முட்டை. வான்கோழி டைனோசர் டைனோசரா தெரியல டைனோசர் 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 தான் பெருசா போறது டைனோசர் டைனோசர் வான்கோழி சார் பெரிய முட்டையா திம்மிங்கள தான் இடம் முதல்ல டைனோசர் அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரிச் நெருப்பு கோழி பெரிய முட்டையும் உயிரங்க நெருப்பு கோழியா வணக்கம் செய்திகள் தொடர்கின்றன. கிருஷ்ணகிரியில் நடைபெற்று வரும் ரயில்வே பணிகள் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் தேனியில் காட்சி பொருளாக இருக்கும் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். புத்தக வாசிப்பை வலியுறுத்தி கரூரிலிருந்து காஷ்மீர் மாநிலம் லடாக் வரை 12,000 கிலோமீட்டர் நெடுந்தூர சைக்கிள் பயணத்தை புகைப்பட கலைஞர் ஒருவர் தொடங்கியுள்ளார். கரூர் மாவட்டம் வெங்கமேடு பகுதியைச் சேர்ந்தவர் யோகேஸ்வரன். புகைப்பட கலைஞரான இவருக்கு புத்தக வாசிப்பின் மீது அதீத ஆர்வம். இந்த நிலையில் ஊரடங்கு காலகட்டத்தில் 10,000 மைல் பயணம் என்ற புத்தகத்தில் இடம்பெற்ற ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் 10,000 மைல்கள் பயணம் செய்திருக்க வேண்டும், குறைந்தபட்சம் 10,000 புத்தகங்களை வாசித்திருக்க வேண்டும் என்ற சீன பழமொழி இவருக்கு உத்வேகத்தை தந்துள்ளது. அந்த புத்தகத்தின் மூலம் ஈர்க்கப்பட்டு பொதுமக்களிடத்தில் புத்தக வாசிப்பின் அவசியத்தை உணர்த்துவதற்காக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் கரூர் தாலுகா அலுவலகம் முன்பு அமைந்துள்ள தமிழ்ச்சங்க காலப்புலவர்கள் நினைவு தூண் அமைந்திருக்கும் இடத்திலிருந்து காஷ்மீர் மாநிலம் லடாக் வரை 11 மாநிலங்களை கடந்து 12,000 கிலோமீட்டர்கள் சுமார் 4 மாத காலம் சைக்கிள் பயணம் தொடங்கினார். சைக்கிள் பயணத்தின் இடையிடையே ஒவ்வொரு பகுதியிலும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை சந்தித்து கலந்துரையாடல் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தவுள்ளதாக யோகேஸ்வரன் தெரிவித்தார். சாலை பாதுகாப்பை வலியுறுத்தி இளைஞர் நாடு முழுவதும் இருசக்கர வாகனத்தில் பிரச்சார பயணம் மேற்கொண்டுள்ளதை பொதுமக்களும் போக்குவரத்து போலீசாரும் வரவேற்றுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையைச் சேர்ந்த மணிகண்டன் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளார். சாலை விதிகளை முழுமையாக கடைபிடித்தால் விபத்துகள் நிகழாது என்பது குறித்து இளைஞர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த கல்லூரி மாணவர் மணிகண்டன் முடிவு செய்து மானாமதுரை அண்ணா சிலையிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்கினார். 60 நாட்கள் 25,000 கிலோமீட்டர் தூரம் சுற்றி வரவுள்ளார். மானாமதுரையில் தொடங்கிய பயணம் மதுரை வழியாக கன்னியாகுமரி சென்று கேரளா, கர்நாடகா, தெலங்கானா வழியாக நாடு முழுவதும் வலம் வரவுள்ளார். தமிழகத்தில் முதன்முறையாக மானாமதுரையைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் இதற்கான முயற்சியை எடுத்த விஷயம் பலரும் பாராட்டக்கூடிய விஷயமாக மாறியுள்ளது. தேனி மாவட்டம் சோலையூர் கிராமத்தில் பயன்பாடற்று உள்ள குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை பயன்பாட்டுக்கு கொண்டுவர கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அணைக்கரைப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட சோலையூர் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட பழங்குடியின மலைவாழ் குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இவர்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய கடந்த 2013-2014 தமிழக அரசு மூலம் சமூக பொருளாதார வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சுமார் 6.5 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் கைப்பம்பு மூலம் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் அமைக்கப்பட்டது. 10 நாட்கள் மட்டுமே உபயோகத்தில் இருந்த இயந்திரம் தற்போது வரை பயன்பாடின்றி காட்சி பொருளாகவே இருந்து வருகிறது. எனவே உடனடியாக ஊராட்சி நிர்வாகம் இயந்திரத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க
மலைவாழ் மக்கள் வேண்டுகோள் வைக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாய சங்கம் சார்பில் செல்போன்களை கயிற்றில் தொங்கவிட்டு நூதன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆகஸ்ட் 13 மற்றும் ஆகஸ்ட் 24 ஆன்லைன் பதிவு இரவோடு இரவாக பதிவு முடிந்து முறைகேடு நடந்துள்ளது. மாவட்டத்தில் சொர்ணாவரி பட்டத்தில் 20 லட்சம் நெல் மூட்டை உற்பத்தியில் ஆகஸ்ட் 16 முதல் செப்டம்பர் 10 வரை சுமார் 2 லட்சம் மூட்டை ஆன்லைனில் பதியப்பட்டுள்ளது. ஆனால் ஆட்சியர் பதிவு செய்ததில் 53% மட்டுமே வருகை கொள்முதல் செய்கிறது என்றார். எனவே 20 லட்சம் மூட்டையில் 50% அரசு கொள்முதல் செய்ய அக்டோபர் 30 வரை கால நீட்டிப்பு செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலத்திலிருந்து ஓசூர் வழியாக கர்நாடக மாநிலம் யஸ்வந்த்பூர் வரை உள்ள 79 கிலோமீட்டர் தூரத்துக்கு பல ஆண்டுக்கு முன் அமைக்கப்பட்ட ரயில்வே தண்டவாளத்தை மாற்றி புதிதாக அமைக்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி அதிகளவை எடை தாங்கும் வகையில் ரயில்வே தண்டவாளம் மற்றும் அதற்கடையில் அமைக்கப்படும் ஸ்லிப்பர் எனப்படும் சிமெண்ட் ஸ்லாப் ஆகியவற்றை புதிதாக அமைக்கும் பணிகள் கடந்த 1 ஆண்டுக்கு மேலாக நடந்து வந்தன. மற்ற பகுதிகளில் இயந்திரம் மூலமாக நடந்து வந்த இப்பணிகள் ஓசூர் ரயில்வே ஸ்டேஷனில் மட்டும் ஆட்கள் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டன. இந்த பணிகள் வேகமாக நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கூடங்குளத்தில் முதல் அணு உலையில் பராமரிப்பு மற்றும் எரிபொருள் நிரப்பும் பணிக்காக கடந்த June 22 மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பராமரிப்பு மற்றும் எரிபொருள் நிரப்பும் பணி தொடர்ந்து நடைபெற்று வந்தது. தற்போது பணிகள் முடிவடைந்து மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கியது. தற்போதைய நிலவரப்படி 390 மெகாவாட் மின் உற்பத்தி நடைபெற்று வருகிறது. இது படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு இன்னும் 1-2 நாட்களில் மின் உற்பத்தி திறனான 1000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படும் என அணுமின் நிலைய வட்டாரம் தகவல் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே மழைநீர் சேகரிப்பு தொட்டினா அங்கங்கே கட்டியிருக்காங்க, அதெல்லாம் சுத்தம் பண்ண மக்கள் அவங்க சுத்தம் பண்ணி அதை ஒழுங்காக பாதுகாத்தாலே போதும்மா, அதுலேயே சார் தண்ணீர் சேமிக்கலாம். மக்கள் அதை கடைபிடிக்கணும், கவர்மெண்ட் அதை ஃபாலோ பண்ணணும். அவங்க வீட்டுக்கிட்ட சேமித்து வச்சாங்கனாலே போதும், அதுக்கு பெருசாக நம்ம ஒன்றும் செலவு பண்ண போகிறதில்ல. சரிங்களா, ஒரு நாளுக்கு நாளுக்குள்ளே இப்போ நோண்டி செடிங்க இருக்கிற இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அது மழைநீர் சேகரிப்பு மாதிரி தான். வாழை மரம் தென்னை மரம் இருக்கிற இடத்துல அதுக்கு பாய்க்கும் போது அது மழைநீர் சேகரிப்பு மாதிரி தான். இல்லாதவங்க அதை அங்கேயே பதுங்க வச்சாங்கன்னா நாளைக்கு அவங்களுக்குலாம் அவங்க சங்கதி சந்ததிங்க யாருக்காவது இருந்தாலும் மழைநீர் எப்படியா இருந்தாலும் தேவைப்படும். அந்த இடத்துக்கு வந்து இருக்கும் நீரோட்டன்றது இருக்கும், இல்லைன்னா அந்த இடத்துல நீரோட்டம் இருக்காது, அவங்களுக்கு தான் சிரமமாக இருக்கும். அது மாதிரி எதுவும் இதை எல்லோரும் நினச்சாங்கன்னா தான் இதை சரி பண்ண முடியும். ஏன்னா இதை கவர்மெண்ட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். மழைநீர் சேகரிப்புங்கிறது வந்து இன்றைக்கி உலகத்தில் இன்றியமையாக தான் இருக்குது. அதில் வந்து அரசாங்கம் வந்து அதற்கான ஏற்பாடுகளை அந்த பஞ்சாயத்து அளவில் அல்லது நகராட்சி அளவில் இல்லை மாநகராட்சி அளவில் செய்யணும். மக்களும் அதுக்கு ஒத்துழைப்பு இருக்கணும். அவங்க வீடுகளில் இருக்கிற மழைநீரை கண்டிப்பாக அவங்க சேகரிக்கணும். வருங்கால சந்ததியர்களுக்கு நீரை சேமித்து கொடுத்தால்தான் அவர்கள் நம் நன்றி கடன்பட்டவராக இருப்போம். விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் கண்டிப்பாக மக்கள்கிட்ட. நீர் இல்லைன்னா அந்த உலகத்தில் உயிர் எந்த ஒரு ஜீவனும் உயிர் வாழ முடியாது. மற்ற எது இல்லைன்னு ஆடை இல்லைன்னா கூட இருந்துட்டு போயிடலாம், வேறு மாதிரி எது இல்லை இருந்துட்டு போயிடலாம். ஆனால் நீர் இல்லைன்னா எந்த ஒரு உயிரும் இந்த உலகத்தில் ஜீவிக்க முடியாது. அதனால் அரசாங்கம் வந்து ஒரு பக்கம் அரசாங்கம் வந்து இதுக்கான முயற்சிகளை எடுக்கணும். மழைநீர் சேகரிப்பு வந்து எல்லாமே வீட்டில் எல்லாமே பண்ண வேண்டியது உண்மை தான். அது கவர்மெண்ட் கொஞ்சம் எடுத்து எல்லாத்துக்கும் சொல்லணும். சொன்னாங்கன்னா வீட்டு வீடு கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் மழைநீர் சேகரிப்பு வைக்கணும். அது விழுப்புரம் தரணும். கவர்மெண்ட் என்ன பண்ணால் அங்கங்கே அந்த குட்டைலாம் தூர் வாரணும். மெயினாக தூர் வாங்கி இந்த மாதிரி சுத்தமான அந்த சைடில் நம்ம கண்ணை நட்டாங்கன்னா போதும். அதே கொஞ்சம் செஞ்சாங்கன்னா நல்லா பராமரிச்சாங்கன்னா அதுவே போதும். செய்திகள் தொடர்கின்றன. வெட்டிவேர் சப்பரத்தில் எழுந்தருளிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி, கம்போடிய நாட்டு தமிழ்ச்சங்கத்தின் தமிழக தொடர்பு, பெண்ணாடம் எல்லையம்மன் கோவிலில் கொள்ளை உள்ளிட்ட செய்திகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். கொரோனா ஊரடங்கு தளர்வுக்கு பின் சுற்றுலா தலங்களை திறக்க அரசு அனுமதி அளித்ததை அடுத்து 135 நாட்களுக்கு கோடியக்கரை வன உயிரின சரணாலயம் திறக்கப்பட்டது.
நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள கோடியக்கரை வன உயிரின சரணாலயத்தில் 2000-க்கும் மேற்பட்ட புள்ளிமான்கள், வெளிமான்கள், குதிரைகள், பன்றிகள், குரங்குகள், நரி போன்ற வன உயிரினங்கள் உள்ளன. கொரோனா காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் மூடப்பட்ட கோடியக்கரை வன உயிரின சரணாலயம் 135 நாட்களுக்கு பிறகு இன்று சுற்றுலா பயணிகளின் பார்வைக்காக திறக்கப்பட்டது. சுற்றுலா பயணிகள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து உடல் வெப்பநிலை பரிசோதனை செய்யப்பட்டு கிருமி நாசினி வழங்கப்பட்ட பின்னரே அனுமதிக்கப்படுவதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் சுற்றுலா பயணிகள் சரணாலய பகுதிக்குள் செல்ல மிதிவண்டிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காரைக்குடியில் தமிழர்களின் பாரம்பரிய தற்காப்பு கலையான களரியை 5 வருடங்களுக்கு மேலாக பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக கற்றுக் கொடுத்து வருகிறார் களரி பயிற்சியாளர் ராஜகம்பீரன். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து எந்த நோயும் தாக்காமல் பாதுகாக்கக்கூடிய பெரும் ஆற்றல் இந்த தற்காப்பு கலையில் இருப்பதாக அவர் கூறுகிறார். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒழுக்கத்தை வளர்ப்பது, அதிகாலை கண்விழிப்பது, சுறுசுறுப்பு, நேரம் தவறாமை போன்ற பல நல்ல விஷயங்களையும் களரி கலை கற்றுத்தருவதாகவும் பயிற்சியின் போது உடலில் உள்ள 22,000 நாடி நரம்புகள் அனைத்தையும் ஒரே நேரத்தில் இயங்குவதாக தெரிவிக்கிறார். ஆயுளை நீட்டித்து தரக்கூடிய பயிற்சியாகவும் களரி விளங்குகிறது. வேறு எந்த கலைக்கும் இதுபோன்ற பெருமை கிடையாது என கூறும் ராஜகம்பீரன், சிறுவர் முதல் பெரியவர் வரை தற்காப்பு கலையை பயின்று நீண்ட ஆரோக்கியத்துடனும் ஆயுளுடனும் வாழ வேண்டுகோளும் விடுக்கிறார். இந்த கலையினால வந்து ஒரு எதிரியை வீழ்த்தக்கூடிய கலை மட்டுமல்ல, இது முழுக்க முழுக்க ஒரு வைத்தியம் சார்ந்த ஒரு ஒரு கலை தான். இப்படி ஒரு பெருமை வந்து நம்ம வேற எந்த ஒரு தற்காப்பு கலையிலும் கிடையாது. நம்ம தமிழ் பாரம்பரிய தற்காப்பு கலையான வர்ம களரி, இந்த களரியில் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் இருக்கு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழாவில் 7ஆம் நாளான இன்று சண்முகர் வள்ளி தெய்வானையுடன் வெட்டி வேர் சப்பரத்தில் உட்பிரகாரத்தில் எழுந்தருளினார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி கடந்த 27ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. 7ஆம் திருநாளான இன்று அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு 1:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனமும், 2 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும், தொடர்ந்து மற்ற கால பூஜைகளும் நடைபெற்றது. கம்போடிய நாட்டு தமிழ்ச் சங்கத்துடன் மதுரை செந்தமிழ் கல்லூரி புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. மதுரையில் செந்தமிழ் கல்லூரி 100 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் வளர்ச்சிப் பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கம்போடிய நாட்டில் செயல்படும் அங்கோர் தமிழ்ச் சங்கத்துடன் இணைந்து தமிழ் வளர்ச்சிப் பணிகளுக்காக புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது. கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் மற்றும் அங்கோர் தமிழ்ச் சங்கத்தின் துணைத் தலைவர் ஆகியோர் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். கடலூரில் பெண்ணாடம் எல்லையம்மன் கோவிலில் வழக்கம்போல் பூசாரி கோவிலை பூட்டிவிட்டு காலையில் மீண்டும் வந்து பார்த்தபோது உண்டியல் உடைக்கப்பட்டு 1000-க்கணக்கான சில்லறை காசுகள் மற்றும் ரொக்கம் கொள்ளை போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூர் முழுவதும் கனமழை பெய்தது. மிட்டாளம், தேவலாபுரம், வீராங்குப்பம், மலையாம்பட்டு, மேல்சான்றூர்குப்பம், கரும்பூர், வடசேரி, மாறாப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளிலும், வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளிலும் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. சென்னை மடிப்பாக்கம் அடுத்த மூவரசம்பட்டு பகுதியில் ராமச்சந்திரன் என்ற நபர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ஆட்டோ, இருசக்கர வாகனம், 9 கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்டன. பின் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டனர். திருப்பூர் மாவட்ட குட்டைக்காடு அருகே காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தனர், 5 பேர் படுகாயமடைந்தனர். விபத்து சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் போடி அருகே தேவாரம் ரெங்கநாதபுரம் சாஸ்தா கோவில் அருகே தென்னை தோட்டம் உள்ளது.
நித்யானந்தா அவருக்கு சொந்தமான அந்த தென்னந்தோப்பில் லாரி ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் லாரி திடீரென தீப்பிடித்து முற்றிலும் இருந்து சேதமானது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தேவாரம் காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி ராஜநகர் பகுதியில் உள்ள சிறுவர் பூங்காவில் நடைபெற்று வரும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் பி என் ஸ்ரீதர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். சுமார் 25 லட்சம் மதிப்பீட்டில் பூங்கா மறுசீரமைப்பு பணிகள், யோகா பயிற்சி மேற்கொள்ளும் அறை மற்றும் பூங்காவில் புதியதாக வைக்கப்பட்டுள்ள உடற்பயிற்சி செய்யும் உபகரணங்கள் உள்ளிட்டவைகள் ஆய்வு செய்யப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதுயுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.